ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. ஒரு தீவிரமான மகா பெரியவா பக்தர் இருந்தார். ரொம்ப வயதானவர். தனக்குன்னு யாரும் இல்லை அப்படிங்கிற நிலையில பெரியவாளையே தியானிச்சுண்டு வாழ்க்கையை ஓட்டின்னு இருந்தார். ஆனால் அவருக்கு அவன் வந்து அழைச்சிட்டு போகிறதுக்கு முன்னாடி, அதாவது காலன் வரத்துக்கு முன்னாடி, ஒரு முறையாவது பெரியவாளை தரிசனம் பண்ணிடணும்னு ஒரு ஆசை. பெரியவா பெரியவான்னு பெரியவா ஞாபகத்திலேயே இருந்தார். முதுமை, உடல் தளர்ச்சி, துணை இல்லாமல் வெளியே போக முடியாது. ஆட்டோ டாக்ஸியில் போகலாமே என்றால் அதற்கெல்லாம் அவரிடம் வசதி இல்லை. நெஞ்சு மட்டும் படபடன்னு அடித்து கொள்கிறது. அவன் வரத்துக்குள்ளே இவாளை பார்த்துடணும், ஒரே ஒரு தடவை பார்த்துடணும். இது வெறும் பகற்கனவு என்பது அவருக்கே புரிகிறது. ஆனால் நாள் ஆக ஆக தவிப்பும் வளர்ந்து கொண்டே போயிற்று. ஒரு நாள் வாயிற்புறத்தில் காலடி சத்தம் கேட்டது. அவன் வந்துட்டானோ, பெரியவா பதறிட்டார். யாரோ ஒருவர் கார்லேருந்து இறங்கி இந்த வயதானவர் அருகில் வந்தார். நான் காஞ்சிபுரத்திலிருந்து வரேன், உங்களை அழைச்சிருந்து காஞ்சிபுரம் வரும்படி பெரியவா உத்தரவு என்றார் வந்தவர். வயோதிகரின் ஆத்மா சிலிர்த்தது. நான் எனக்குள் தானே பேசிக்கொண்டேன், அதெப்படி பெரியவாளுக்கு கேட்டிருக்கும்? நான் என்ன பண்டிதனா, அக்னிஹோத்திரியா, இல்லை அமைச்சரா, இல்லை அரசியல் தலைவனா? எப்போதோ ஒரு தேங்காயை சமர்ப்பித்து நமஸ்காரம் செய்த நினைவு. நெஞ்சில் பதிந்த திருவுருவம் காலத்தால் மறைந்து விடவில்லை. மடத்து பணியாளர் என் தோளை பிடிச்சுன்னு நடந்து வந்து கார்ல ஏறிக்கிறீளா என்றார். பெரியவரால் நம்பவே முடியவில்லை. மெதுவாக அவர் தோளை பிடிச்சிட்டு காரில் ஏறினார். வழியெல்லாம் பெரியவா ஸ்மரணிதான். ஒரு வழியே காஞ்சிபுரம் வந்தாச்சு. இவர்கள் இருவரும் காஞ்சிபுரத்தை சென்றடைந்த சமயத்தில் பெரியவா அன்னை காமாட்சி கோவிலில் இருந்தார்கள். அம்பாளி தரிசனம் பண்ணிட்டு போகலாமா என்றார் சிப்பந்தி. முதல்ல பெரியவா தரிசனம், அப்புறமா. பெரியவாள் திருமுன்னிலையில் போய் நின்றார். பேச்சு வரவில்லை, கண்கள் பேசிக்கொண்டன. ஒரு வழியாக சமாளித்து கொண்டு பெரியவாளுக்கு நமஸ்காரம் செய்தார். 5 நிமிஷம் ஆயிற்று, எழுந்திருக்கவே இல்லை. பெரியவா தன்னுடைய ஒரு காஷாய வஸ்திரத்தை கொடுத்து அந்த சரீரத்தின் மேல் பொருத்த சொன்னார்கள். மடத்து பணியாளர்களே இறுதிச் சடங்குகளை செய்யும்படி உத்தரவாயிற்று. முதல்ல பெரியவா தரிசனம், அப்புறமா. அப்புறமா அம்பாளை தரிசித்துக் கொள்ளலாம் என்று சொல்லத்தானே விரும்பினார். அவர் விருப்பம் நிறைவேறிவிட்டது. அரை மணி கழித்து அவர் விமானத்தில் பயணித்து கொண்டிருந்தார் அம்பாளை தரிசிக்க. இனி எந்த ஒரு தாயின் கர்ப்பமும் அவருக்கு கிரகமாக முடியாது. அவருக்கு இனி மண்வாசனை பிராப்தமில்லை, ஆனந்தமான வாழ்க்கை. இதுக்காகத்தான் மனித பிறவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இனிமேல் பிறக்கக்கூடாது. வைராகியத்தோடு கடவுளை நினைத்து கடவுளோடு சங்கமம் ஆயிடணும். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.